நாக்கை குழல்போல் மடித்திருக்கணும், காக்கி முத்திரை. இதுல யாராவது நாக்க மடிக்க முடியாதவர்கள் உதடுகளை குவித்து குவிந்த உதடுகள் வழியாக மூச்சு உள்வாங்களாம். இரண்டு முறை நான் செஞ்சு காமிச்சிடறேன். காக்கி முத்திரை என்பது நாக்கை உருட்டி குழல்போல் மடித்து வெளியே நிறுத்திருக்கணும். இன்ஹேல் பண்றது உங்களால் எவ்வளவு முடியுமோ முடிந்தவர். இப்போ நாங்கள் ரெகுலர் பண்ணிட்டு இருக்கோம், முடியும் ஒரு நிமிடம் கூட என்னால் இழுக்க முடியும். பிரீத்திங், நாக்கு குழல்போல் மடித்திருக்கணும். நல்லா மூச்சை உள்வாங்க, நல்லா மூச்சை உள்வாங்கலாம். நன்றாக சிறிது நேரம் மூச்சை அடைப்பிலும் நாக்கை உள்ளே மடித்து வைத்துக் கொண்டு நல்ல மூச்சை உள்வாங்க. நாக்கை வாயை முடிக்கலாம், மூச்சை சிறிது நேரம் அடக்கிக் கொள்ளவும். வலது கை கட்ட விரல் வலது நாசில் வைத்து ஆள்காட்டி விரல் நெற்றி பொட்டை முறைத்து இடதுபுறமாக மூச்சை வெளிவிட வேண்டும். மூச்சை உள்வாங்குவதை காட்டிலும் வெளிவிடுவது அதிக நேரம் இருக்க வேண்டும். அப்பொழுது நன்றாக பிராணாயாமம் நமக்கு சென்றடைவதற்கான வாய்ப்பு அதிகமாக உள்ளது என்று சித்தர்கள் கூறியுள்ளார்கள். சித்தர் பயிற்சி சிறந்த பயிற்சி. வயிறு சுருங்கும் வரை வெளிவிட்டு கொண்டே வரும். இதுபோல் ஐந்து முறை